Adik, kena buat. Kalau apa tak buat nak? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கின்றோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் கனவாக்கறி கனவாக்கறி வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத உணவு என்னன்னு சொன்னா எனக்கு கனவாக்கறி பிடிக்கிறது இல்ல பிடிக்கிறது இல்ல சாப்பிட பிடிக்கிறது இல்ல சின்ன வயசுல வந்து நான் உறப்பி சாப்பிடுறது இல்ல ஒரு 7 வயசு மட்டும் கூட உறப்பி சாப்பிடுறது இல்ல மிளகாய் இந்த என்ன வெள்ளக்கறியோடான் சாப்பிட்டுக்கணும் வந்தேன் நான் 8 வயசில் வந்துட்டு அம்மா என்ன செய்தாண்டால் கனவாக்கறி அம்மா எங்களுக்கு அம்மாக்களுக்கும் எங்களோட சகோதரங்களுக்கும் வாக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த அனுபவத்தை வந்து சின்ன நடந்தேன்னு சொல்லிக்கிறேன் மற்றபடி பெருசாக வருவதற்கும் தெரியாது உங்களோட பயந்து கொள்கிறேன் என்னென்றால் பிறப்பு அன்றுதான் நான் முதல் சாப்பிட்டேன் கனவாக்கறி பெட்டி ஒரு கம்பெடுத்து வச்சு கனவாக்கறியும் குத்தரிசி சோறும் போட்டுக்கொண்டு வந்து அடி விழுது 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 எனக்கு கண்ணாலையும் மூக்காலையும் தண்ணி ஒழுக ஒழுக கனவாக்கறியும் சோறும் இப்போ எங்களோட சொந்தக்காரர் அம்மாக்காரரும் பார்த்து கொண்டு தான் நினைப்பின மறக்காமல் இருக்கிறான்னு சொல்லி ஏழாவது 8 வயசு ரெண்டு கிடப்பட்ட வயசை தான் இருக்கும் அப்போ தங்கச்சியும் இருந்தவாள் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்ற வாழ்க்கையில் கனவாக்கறி மூலம்தான் அதால் அந்த கனவாக்கறியை நான் மறக்க இல்லாது அது இடைக்கிட சமைச்சு சாப்பிட்றாங்க இன்றைக்கு வந்து சமைக்க போகிறோம் ஆனால் பார்த்தீங்களே இவர் 7-8 வயசுல தான் உறப்பு சாப்பிட்டவர் இந்த மூணு அவர் ரெண்டாவது 3 வயசு இல்லை 2 வயசுலேயும் அவர் உறப்பு எல்லாம் சாப்பிடுவாங்க அவனும் சாப்பிடுவான் உங்களே மாதிரி இல்லை நான் சின்னல்ல சீனியும் சோறும் வெள்ளக்கறியும் சோறும் பருப்பும் சோறும் தான் சாப்பிடுக்கணும் வந்தேன் நான் 7 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் உறப்பே சாப்பிட வழிக்கிட்டேன் நான் அது வந்து என்ன செய்யறது அது என்ற சுவா என்ன சுபாவம் அது கொண்டு செய்யலாம் போயிட்டு அதாவது இந்த கனவாக்கறியை மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு காரணம் தான் சொன்னான் உறவு சரி உறவுல நாங்கள் இப்போ கனவாக்கறியை செய்வோம் அதுக்கு முதல் கனவை நான் முழுசாக தான் வாங்கியதுனா நான் தான் வெட்ட போகிறேன் கொஞ்சம் கையிலாக தான் கனவை வெட்டுறோம் கொஞ்சம் சிரமம் தான் வெட்டி வாங்கியதுக்காக நான் அதை யோசிக்காமல் வாங்கியிருந்துட்டேன் அதான் நான் தான் வெட்ட போகிறேன் கொஞ்சம் சிரமம் தான் பார்ப்போம் வெட்டி சமைப்போம் வாங்கோ கொஞ்சம் மழை கொண்டு ஓடுது அது மையை பிக்காமல் எடுத்தால் சரி அதான் பிரச்சனை மை பிக்காமல் எடுப்பீங்களா நீங்கள் அங்கே கொடுத்து வெட்டி வந்திருக்கேன் நானே தோல் எடுக்கணும் நான் ஓ தோல் எடுக்கணும் நான் வெட்டுவேன் முதல் இப்போ இன்றைக்கு தான் வெட்டிடுற அவ்வளோங்க கை ஆட்ட முடியுது தோல் நான் உரிச்சு எடுக்கணும் ஓ முதல் தோலை உரிச்சு எடுங்க பிக்காதே உள்ளுக்குள்ள பிச்சு இதை உடைஞ்சா இந்த மை உடைஞ்சிட்டா கரைச்சல் தோளுகளை நம்ம விரிச்சு எடுத்துட்டீங்களா அதே கனவு கழுவப்பட்டா பாடுங்க அழிய போடுங்க வெள்ளையா மை உடைஞ்சு நீங்க தான் உடைச்சு வச்ச மையை நானே உடைச்சேன் அப்ப வாங்கிறே கூட அது பேங்கில் அப்படி தான் இருந்த நான் எடுக்கவே இல்லை நான் கழுவிருப்பேன் கனவு அப்புறம் கையாள ஆசையா இருக்கணா இந்த வழுக்கல் இருக்குல்ல வழுக்கல் தேங்காய் வழுக்கல் அப்படி கிடையாது வழுக்கிடையாது புது தேங்காய் எப்படி இருக்கு ஆசையா இருக்கல்ல வெள்ளியா காலையை படிக்கணும் நீங்க உண்மையா வழுக்கல் மாதிரி தான் இருக்கு சில பேர் ரவுண்ட் ரவுண்டா வருது கடற்கரை சைட்ல எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பாடு ரவுண்ட் ரவுண்டாவே இருக்கும் ஓ ரவுண்ட் ரவுண்டா தான் வெட்டுறேன் இப்படி ஏன் வெட்டுறேன் ரவுண்ட் ரவுண்டா பெருசாவோ உருண்டையா ஆ பெருசா இருக்கு அந்த இப்ப கனவா உருண்டா தானே பா ஓ அதான் அப்படியே வெட்டி விடுற அது உருண்டையான பெருசா தானே வரும் நான் குட்டி குட்டி பாக்க நாங்க என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா தான் இருக்கும் நாங்க அதை எடுத்து தோடு மாதிரி மோதிரம் மாதிரி எல்லாம் போட்டு சின்ன கனவே வேண்டாம் பெரிய விரல்ல போட்டுக்கொண்டு அப்படியே சாப்பிடுவோம் அவிய அவிஞ்சு வர குட்டி ஆயிடுவேன் இல்லை சின்ன கனவு வேணா சின்ன பெரிய விரல்ல போடலாம் முதல்ல நாங்கள் அங்கே மென்னால் இருக்கே சாப்பிடுவோம் தக்காளி புசுங்க கத்தி ஊரு இல்லை கத்திரிக்காய் தக்காளி பழம் காஞ்ச மாதிரியே இருக்கு
சொல்லலாம் புரியுது சின்ன ஜீரகம் மிளகு சின்ன ஜீரகம் சொல்லுவோம் பெருஞ்சீரகம் சட்டிக்க போடுச்சுனா சேட்டா போடு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட வந்துருக்கு காண்டி அள்ளி போடுறேன் போத்துகள் பண்ணி தந்த வரண்டாக்கி சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் குருவம் அப்போ காண்டி அள்ளி போட்டோன்னு கூடி போச்சு கொஞ்சம் போத்துல காணாமல் போத்துல கண்டா போடுது வெந்தயம் தருங்க வெந்தயம் கொஞ்சம் தான் கிடக்கு ஏன்னா வெந்தயம் வேண்டிய இடம் முடிஞ்சது கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து வந்து வச்சுக்கிறேன் வெள்ளைப்பூடு சின்ன ஜீரகம் மிளகு இடிச்சு வச்சு தக்காளி பழம் உப்பு ரெடி போடுவோம் நல்லா ரெடி போடு மூடி அள்ளி விடுவோம் தண்ணியே விடல கனவா நிறைய தண்ணி விட்டு இருக்குது கருத்தூள் கனவாயிருந்தோ பால் விட செய்யல போலாப இல்ல தூளையும் போட்டுட்டு இதுலேருந்து மூடி விட்டா தூளே அந்த தண்ணியை தான் எடுத்துருவோம் மண்ணு சொல்லுங்க அப்போ ஒரு கிலோ ஒரு இது பாலை கொஞ்சமாக விட்டா சார் பால் விட தண்ணி விடாமே இருக்கிறாங்க கனவா கறியில் ஒரு வாசம் இருக்குங்க நண்டு கனவா எல்லாம் ஒரு வாசம் இப்போ மூடி போட்டு பாருங்க நல்லா திக்க வர சொல்லிட்டு பாருங்க தேங்காய் பால் திருக்கடை சொத்தி அணிக்குது கறி வந்து இறக்கி வச்சு இறக்கிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தேசி பிடி விடுங்க நீங்கள் முடியலை நாங்கள் அப்படியே இல்லை நாங்கள்
ரெண்டு தக்காளி பழம் போட்டேனா எங்களுக்கு அந்த புளி காணும். அதெல்லாம் நாங்கள் தேசி புளி விடையில, தேசி புளி விட்டா இவர் சாப்பிடவே மாட்டார். கொஞ்சம் விட்டா தான் சாப்பிடுவார். அப்புறம் நான் இது புளி கேட்குற இருக்குதானே அதை அழுத்துக்கவே இல்லை. இது அம்மா வச்ச கறியை விட உரப்பா இருக்க போகுது. இது பருப்பு கறி, இது சூட மீன். பிள்ளைகளுக்கு கனவா சாப்பிட மாட்டேன், அப்பா அம்மா சாப்பிட மாட்டா. பின் அவாக்காவை சூட மீன் குழம்பு வச்சுட்டேன் பிள்ளைக்கு. இது நெத்தடியில் தீயல் செய்து விட்டாங்க. சொதி வைக்கல, சொதி வைக்கல, தீயல் மட்டும்தான் வச்சிடும். நான் கணவாயை வந்து நல்லா சின்னதாக தான் பட்டினாங்க, பெருசு பெருசாகவும் பட்டலாம். சாப்பாடு தெரியுதா? கணவா கறியும் சோறும். கணவான்ற பார்க்கவே எனக்கு ஒரு பயம் தான் வருது. கணவா வலிமையில் உரப்பாக இருக்குமா சாப்பாடு? இல்லை, அது கணவா அப்படியும் காய்ச்சலாம். சொப்டாக இருக்கு, கணவன் சொப்டாக இருக்கும். சாப்பாடு சரியாதா? தூக்கி வைக்க சுடுவோம். தூக்கி காட்டுங்க. மற்ற கறியெல்லாம் முதலுக்கு வச்சாச்சு. சரியான சாப்பிட்டினா? சரியான நேரம் 5 மணி. இந்நேரம் 5 மணி, 2 மணி தான் வந்து சமைக்க வலிக்கிறாங்க. உண்டாக்கி வேலை முடிச்சுட்டு வந்து வேலை முடிச்சுட்டு நான் வேற லேட்டாக போயிட்டு சோறெல்லாம் நல்ல குளிர் குளிர் பிள்ளைகளுக்கு அவை சாப்பிட்டுட்டு உங்களை ஆடி கொண்டிருக்கணும். அதை வேலைக்கே சாப்பிடணும். அவைக்கெல்லாம் செய்து கொடுத்தாச்சு. அவை கணவர் நல்லா அவிஞ்சிருக்கு. பருப்போட சாப்பிட நல்லா இருக்கு. சாப்பிட்றேன். ம், சாப்பிடும் சாப்பிடும். சுடையிட்டு கறி சுடுவது மெட்டு மணி சுடையில உண்டு. மெட்ட எல்லாம் வாரிச்சு தீயர் சாப்பிடுவாரு. நெத்திரினா சொதி வைக்க சொல்லி வாங்கி கொடுக்க வைக்க. நீங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையும் தீயை வச்சு விட்றேன். நாங்கள் அதை சாப்பிட்டு சாப்பிட்றோம். நாங்கள் கனவே ஆய் பறக்கு. சரிங்க சாப்பிட்ல சோத்தோடு சாப்பிட. ஒரு பக்கம் தண்ணி குடிச்சான். எனக்கு அந்த விக்கல் வேற மட்டும் சொல்றேன். நல்லோ நம்ம விக்கல் வேற வளர்க்கிட்ட தான் டக்குனு தண்ணி குடிக்கிறேன். நாங்கள் நண்டு கணவா ரால் இறைச்சி அதுக்கு மூணுக்கும் தூள் கொஞ்சம் அதிகமாக பட்டு தான் செய்கிறாங்களே. ஏன்னா மூக்கால் வேர்த்து வேர்க்க வேர்க்க சாப்பிடணும் தான் எங்களை விருப்பம். மென்மையாக அவிஞ்சிருக்கு கணவா. சுவையோ சுவை கணவா கறி நல்லா இருக்கு. கணவா எந்த கழிவும் இல்லை. அப்படியே சாப்பிடலாம். சரி உறவுகளே, சரியான பசியாக இருக்கிறது. நான் தொடர்ந்து சாப்பிட போகிறேன். நான் இதில் வச்சுட்டு ஒரு அப்படி ஒன்று பிடிக்க போகிறேன். இன்னும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது முதல்ல வந்திருந்தால் மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நல்ல நல்ல காணொலிகள் வரும். இதுவரைக்கும் ஆதரவு வந்த அனைத்து உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி.